எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஷேக்ஸ் கார்னர். இந்த சேனலோட ஃபஸ்ட் வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்தத்தும்போ லைட்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். கத்தத்தும்போ லைட்னிங்கிறது என்னென்னா, அது ஒரு இடியும் மின்னலும் ஆகியிருக்கிற ஒரு ஒரு நிகழ்வு. அது எங்கே நடக்குதுன்னா, வெனசுலா நாட்டில் மரக்கைபோ லேக் இருக்குது, அதாவது ஏரி. அந்த ஏரியில் நடக்கிற இடியும் மின்னலும் இந்த ஈவெண்ட்டை தான் கத்தத்தும்போ லைட்னிங்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா, கத்தத்தும்போங்கிறது வந்து ஒரு ரிவர், நதி. அந்த நதி வந்து போய் சேர்ற இடம் வந்து மரக்கைபோ ஏரி. அந்த மரக்கைபோ ஏரியில் காலையிலலாம் நார்மலாக தான் இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு இடமா தான் இருக்கும் அது. ஆனால் நைட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதுவும் வருஷத்துக்கு 140லேருந்து 160 டேஸ் மட்டும்தான் அப்படி நடக்கும், நாட்கள் மட்டும்தான் நடக்கும். இது மெயினாக நைட்ஸ், காலையில் கூட சாந்தமாக தான் இருக்கும் அந்த ஏரி. நைட் டைமில் இந்த 140 160 நைட்ஸ் நடக்கிற விஷயந்தான் இந்த ஈவெண்ட். இது என்னென்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நார்மலான விஷயமா போச்சு. என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சு இடி அடித்தா ஒரு, ஏன்னா வந்து ஒரு கண்டினியூஸாக வர்றது கிடையாது, ஒரு எப்பயாவது ஒரு இடத்துல நடக்கிற ஒரு மழை, அதாவது அடமரன்னா ஒரு கண்டினியூஸாக வரும். ஆனால் வந்து இப்படி இதுக்குன்னே ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ கோரமாக நம்ம ஊரில் நடக்காது. ஆனால் அங்கே வந்து இந்த 140 160 நைட்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதில் வந்து ரொம்ப பயங்கரமாக நடக்கும் இந்த ஈவெண்ட்டு. அதாவது என்னென்னா, அந்த 10 hours பர் இந்த 24 hours எடுத்துட்டோன்னா, ஒரு சாயங்காலத்துக்கு மேலே கண்டினியூஸாக ஒரு 4 to 5 PM சாயங்காலம் வச்சுக்கோங்களேன், அந்த சாயங்காலத்துலேருந்து ஒரு நைட் டைம் ஃபுல்லாக ஒரு 10 hours கண்டினியூஸாக நடக்கும். அதாவது என்ன, 1 hour வந்து கிட்டத்தட்ட 280 மின்னல் வந்து அந்த லேக்கை தாக்கும், அந்த சுற்றுப்புற பகுதியை தாக்கும்னு அந்த ஜனங்க சொல்கிறாங்க, அந்த ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. அந்த ரிசர்ச்சர் எதனால நம்ம கண்டுபிடிக்க முடியலையா, இது எதனால இப்படி நடக்குது ஸ்பெசிஃபிக்கானு ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பயங்கரமாக இருந்தால் கூட, பயமாக இருந்தால் கூட, இதை வந்து அந்த வெனசுலாங்கிற ஒரு நாடு வந்து ப்ரைடாக நினைக்கிறாங்களாம். அதனால தான் நார்த் வெஸ்டர்ன் வெனசுலா வந்து ஜூயிலான்னு கூப்பிடுவாங்க. அந்த அந்த ஜூயிலாவோட ஃப்ளாகோட சின்னத்தில் ஃப்ளாக் இருக்குல்ல, தேசிய கொடி, அந்த தேசிய கொடியில் வந்து இந்த மின்னலோட ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க, ஆஸ் அ ப்ரைடு. இதை வந்து ஒரு ப்ரைடாக நினைக்கிறாங்களாம், அதனால அவங்க ஃப்ளாகில் வந்து இந்த மின்னலோட சின்னத்தையே வச்சுருக்காங்க. அந்த மின்னலோட கிளிப்பிக்ஸை வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன், அதனால் லேப்டாப்பாக இருந்தாலும் மெயினாக குறிப்பாக மொபைலாக இருந்தாலும் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து மின்னல், அதனால் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிக இன்டென்சிட்டி அதிகம் இருக்கும். அதனால் எல்லாம் வந்து மொபைல் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. The phenomenon in the River Catatumbo is the strongest during the rainy season. It originates from a mass of storm clouds over 5 kilometers high, which are likely the result of winds from the lake meeting surrounding mountain ranges and collecting heat and moisture, creating electrical charges. Venezuelan environmentalist Eric Quiroga has been monitoring the lightning for 13 years. ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த மின்னல் வர்ற காரணத்தை தான் சொல்கிறாங்க ஒழிய, அது எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ ஆக்ரோஷமாக இவ்வளோ ஒரு 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 மணி நேரத்துக்கு 280 மேலே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா. இன்னும் வரையும் அந்த ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கான், எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக அதுவும் பர்டிகுலராக இந்த லேக்கில் வந்து நடக்குதுன்னு. அதாவது என்னென்னா, இந்த ஃப்ரீக்வன்சி கூட இப்போ 280 சொன்னேன் பார்த்தீங்களா, அது கூட வந்து ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக ஃபிக்ஸ்டு கிடையாதான்,
250 வேரியிங் தான், அதாவது வேறு வேறு 280க்கு மேலே போகலாம் இல்லை 280 கீழே வரலாம். அப்படி தான் அதுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து மாறிக்கிட்டு தான் போகுதான். ஒவ்வொரு வருஷம் அதிகமாக வருதான், ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் கம்மியாக வருதான். ஒரு 250லேருந்து 280க்குள்ளே வருதான். ஆனால் ஆவரேஜாக வந்து 280 தான் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.